அஸ்லாம் அலைக்கும் செந்தில் பாலாஜி விவகாரம் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை உயர் நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது புதுடெல்லி அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மாநிலத்துக்கு அப்பாலும் செந்தில் பாலாஜி விவகாரம் பேசுபொருளாக உள்ளது கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி வழங்கினார் ஜெயலலிதா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்ததாக சந்தில் பாலாஜி மீது புகார் தெரிவிக்கப்பட்டது ஜெயலலிதா அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பின்னர் சரிவை சந்திக்கத் தொடங்கினார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு டிடி டிடிவி தினகரன் அணியில் இருந்த செந்தில் பாலாஜி பதவி பறிக்கப்பட்டது அடுத்து டிடிவி தினகரனோடு ஏற்பட்ட அதிருப்தி மற்றும் தனது அடுத்த சட்ட அரசியல் வாஸ்கையை கருத்தில் கொண்டு தனது ஆதரவாளர்களோடு திமுகவில் இணைந்தார் அரவக்குறிச்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் சந்தில் பாலாஜி தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சந்தில் பாலாஜி திமுக அரசில் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரானார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெருக்கமான செந்தில் பாலாஜி மீது பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டன மது பானங்களுக்கு முறையான வரி செலுத்தாமல் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன வருமான துறை அதிகாரிகள்